Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு 10th Max Statistics and Probabilityல example 8.7 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க, the amount that the children have spent for purchasing some eatables in one day trip of a school hour. So ஒரு amounts one day tripல children spend பண்ண amounts எல்லாம் கொடுத்திருக்காங்க. 5 10 15 20 25 30 35 40 சொல்லிட்டேன். Using step deviation method find the standard deviation of the amount they spent. So step deviation method use पानी था इधर कांड ब्रिक नोनो सोली टांगा so नमस step deviation method use पनो ना कुर्तर का value ना वंदे tablet column ले vertical order ले ऐड दिर क्या आधे मरी पाती ना d in actually इधर ना कांड ब्रिक नो x minus a by c so उंगली easy आ पूरी नोन डर तकाऊ उंगली ना पनीर कांगे x minus a वो tablet column x minus a by c वो tablet column पोट कांगे लेंगे direct टा इंदर tablet column कोड़ा पोड़ा ना इधर पोड नोन ड्रावसी हो कड़े आधे but easy आ रखो उंगली केर कने calculate पनी टिंग ना c एनन तेंदिश ना अपने cancel पनी टू पोर्ट को उंगली easy आ रखना सरी ना मैं इप्पा वंदे assume meaning என்ன எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8. assume மே middle number எடுத்துக்கணும் so middle number பாத்தீங்கன்னா 2 வருது so அவங்க 20 எடுத்துருக்காங்க நீங்க 25 எடுக்கறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் so அவங்க எடுத்துக்க நம்பரே எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்குன்றதுக்காக நான் இதை எடுத்துக்கறேன் 25 கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ 5 minus a அதாவது 5 minus 20 இல்லையா so minus 15 minus 10 15 minus 15 வந்து 0 ஆயிடும் இப்போ 15 minus 20 வந்து 5 ஆயிடும் அதே மாதிரி இது எல்லாமே ஒரே 5 டேபிள்ஸ்லயே டிஃபரன்ஸ்ல இருக்கறதனால ஆர்டர்லி அப்படியே வந்துரும் சோ minus 5 இது இங்க தான் 0 5 10 15 ओके इंटरवल इंटरवल पाती टेबल्स इंटरवल वैल्यू डिवाइडेड बाय 5 पनी डिवाइडेड बाय 5 पना माइनस 3 माइनस 2 माइनस 1 0 1 2 3 4 வருது सो डिवाइडेड बाय 5 टेबल्स पनी अब ईसिया सालव आगे मारे वर्द இப்போ d ஸ்கொயர்ன்றது just இத ஸ்கொயர் பண்ணி நீங்க எழுதினா போதும் அப்ப 3 3 = 9 2 2 = 4 1 1 = 1 0 1 1 = 1 2 2 = 4 3 3 = 9 4 4 = 16 இப்போ சிக்மா d ஸ்கொயர் நமக்கு வேணும் சோ சிக்மா d ஸ்கொயர் பை சிக்மா d சோ இந்த ரெண்டு சம்மேஷனும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இது பாத்தீங்கன்னா 10 14 இப்போ 24 28 28 44 அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 3 3 கேன்சல் ஆயிடும் 2 2 கேன்சல் ஆயிடும் 1 1 உம் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இருக்குது 4 மட்டும் தான் சோ மைனஸ் பிளஸ் இருக்குதனால நமக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு எல்லாமே கேன்சல் ஆயிட்டு இப்படி வந்திருக்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தெரியும் நான் இந்த சைடு போடுறேன் உங்களுக்கு இது தெரியணும்ன்றதுக்காக சோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் சம்மேஷன் d ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் d பை n தி ஹோல் ஸ்கொயர் இப்போ வேல்யூ அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் சம்மேஷன் d स्क्वायर என்றது பாத்தீங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 44 பை n என்றது டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க 8 மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 4 வருது 4 பை 8 தி ஹோல் ஸ்கொயர் இப்போ இது கேன்சல் பண்ணிக்கோங்க 4 டேபிள்ஸ்ல போவும் 11 4 2 சோ 11 பை 2 மைனஸ் இது கேன்சல் பண்ணா 1 பை 2 வா சோ 1 பை 4 வருது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே கூட சால்வ் பண்ணிக்கலாம் சாரி இது இன்டு c போடணும் ஏனா டிவைடட் பை c போட்டதனால இந்த ஃபார்முலால இன்டு c c ஓட வேல்யூ 5 இது வந்து ரூட்டுக்கு வெளிய இன்டு 5ன்றது ரூட்டுக்கு வெளிய போடணும் நம்ம இப்போ இத நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க சால்வ் பண்ணா இது 2 5 = 10 2 5 = 10 மைனஸ் இங்க இது கேன்சல் பண்ணா 0.25 வரும் இன்டு 5 இப்போ இது சப்ராக்ட் பண்ணா 5.5 minus 0.25 root of 5 2.25
5.25 இன்டூ 5னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5.25க்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா இது ரூட்டுக்குள்ளே இது ரூட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடாதீங்க, ரூட் எடுத்தது தான் பண்ணணும். ஸோ ரூட் எடுக்கிறதே நம்ம இங்கே பண்ணுறேன் நான். 5.25 இப்போ இங்கே போடுற நம்பரும் நம்மளுக்கு இங்கே போடுற நம்பரும் சேமாக தான் இருக்கணும். ஸோ 2 2s are 4, ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் ஜாஸ்தியாகிடும். ஸோ 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு நம்பர் இறக்குறதா இருந்தால் 2 நம்பர் இறக்கணும். இறக்கும் போது மேலே பாயிண்ட் வைக்கணும். ஸோ மேலே இருக்க நம்பர் இன்டூ 2 பண்ணி இங்கே எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது 4 ஆகிடும். இப்போ இங்கே போடுற நம்பரும் இங்கே போடுற நம்பரும் சேமாக தான் இருக்கணும். ஸோ 2 போட்டிங்கன்னா 4, 4 2s are 8. ஏன்னா 3 போட்டாலே 12 வருது, இது பெரிய நம்பர் ஆகிடும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 41, ஏற்கனவே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால ஒரு 2 0 நம்மளுக்கு ஃப்ரீ, ஸ்கொயர் ரூட்டில் 2 0 ஃப்ரீ நம்மளுக்கு. ஸோ ரிமைண்டர் கூட 2 0 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிறதோட இன்ட்டு 2 பண்ணி எழுதினா 44. இப்போ மேலே போடுற நம்பரும் இங்கேயும் சேமாக இருக்கணும். ஆக்சுவலாக 9 போட்டால் சரியாக வருதுன்றதுனால நான் 9 போட்டுக்குவேன். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிலாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஈக்குவல் டு 2.29 into 5 வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதினா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறதுனால இட் பிகம்ஸ் 11.45. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ, 11.45 வருது. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.